அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. இந்த கோவில் பற்றி சொல்லுங்கள், எப்போ உருவாச்சு, இந்த கோவில் என்னென்ன விசேஷம் இருக்குது, இங்கே இந்த கோவிலுக்கு வந்தால் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன விஷயம் நடக்கு, எது எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கம்மா. இந்த அம்மா வந்து மணப்பாக்கம் கன்னியம்மன். அங்கே இருக்கிற அம்மன் வந்து ஊத்துக்காட்டு இளையம்மன். ரெண்டு தெய்வங்களோடு சேர்த்து மூணாவது ஒரு தெய்வமாக வைக்கிறோம் அங்காள பரமேஸ்வரியாக. மொத்தம் அந்த ஆலயம் வந்து மூணு சன்னிதானத்தில் இருக்குது. நிறைய பிரச்சனைக்கு ஜனங்க வராங்க. என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்க. திருமண தடை, குழந்தை பாக்கி இல்லாதது, நாகதோஷம், செவ்வாய் தோஷம், எல்லாம் இந்த மாதிரி தோஷங்களுக்குக்கோசரம் வராங்க கோயிலில். வெளியிலேருந்துலாம் ஜனங்க வராங்க. வரவங்க பண்ணுற பிரார்த்தனைக்கு உடனே நிறைவேறிடுது, நல்லபடியாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை சாட்சின்னு சொல்லுவாங்க, எல்லா கோயிலுக்கும் போனா நிறைய பேர் இருக்காங்கப்பா. இந்த குழந்தை வந்து இங்கதான் பிறந்துச்சு, இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து இங்கதான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நான் வெளியே கேட்டேன், இந்த கோயிலுக்கு வந்தா கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க சொல்லுங்க. உண்மைதான்ப்பா. இந்த அம்பாளை நினைச்சு நம்ம புத்துக்கு மஞ்ச கயிறு கட்டினா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், நடக்காது உங்களுக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில எந்த ஒரு வேண்டுதலும் சரி, அம்மன் கிட்ட பழம் வச்சு நம்ம உத்தரவு கேட்டோம்னா அம்மன் வந்து அந்த பழத்தை கீழே தள்ளி அந்த நிறைவேற்றி தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. பழத்தை கீழே தள்ளி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது இந்த கோவில்ல ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் அது. சரிங்கம்மா, நன்றிம்மா.